சௌமியா வா, நான் உனக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஆபரேஷன் இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு பண்றதா டாக்டர் சொன்னாங்க. நல்லபடியா முடிஞ்சா? முடிஞ்சதுப்பா. பிரபு, 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 ஒரு நிமிஷம், எங்கப்பா போற? ரவுடி பேபியை பார்க்க போறேன். கோயில் பிரசாதம் இருக்கு, அதை வச்சு விட. பிரபு, ஏன் பிரபு, ஐசி வார்டுக்குள்ள பிரசாதம் கொண்டு போக கூடாதுப்பா. பிரபு, இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்காரு. எதுவா இருந்தாலும் டாக்டர் நம்ம கேட்டு பார்க்கலாம். டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சித்தப்பா. இந்த பிரசாதத்தை ரோடி பேபிக்கு வச்சு விட்டா கண்டிப்பா சரியாயிடுவோம். பிரபு சொன்ன கேளு. பிரபு, அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. அனிதா, உடனே இதை மாட்டி விடு. பிரபு, நீ போய் சத்தியா பா. ஆ, சரிப்பா. டேய், நில்லு. எங்க கூட சண்டை போட்டுட்டே இருப்ப, ஆனா இப்போ எதுவும் பேசாம இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா? நீ நல்லபடியா குணமாகி வரணும்.
பிரபு வந்துட்டியா? வாடா வா. டாக்டர் எப்படி இருக்கா? இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆபரேஷன் பண்ணும்போது வந்திருந்தா பெரிய சிக்கலா இருக்கும். ஏன்னா ஒரு மணி நேரம் நடக்கிற ஆபரேஷன்ல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அப்படி வந்தா சத்யாவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். சத்யா பேர்ல அம்மன் கிட்ட சிறப்பு அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்திருக்க பிரசாதம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சத்யாவுக்கு எதுவும் ஆகாது. சரிங்க சாமி. சத்யா மாதிரி சுயநலம் இல்லாம சேவை செய்யறவங்கள கர்த்தர் கைவிட மாட்டாரு. சீக்கிரமா எழுந்து வருவோம். உறவுகளை சம்பாரிச்சவங்க அதிக அயலோட இருப்பாங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. உப்பமே சத்யாவோட உறவு தான். அவ நிச்சயமா குணமாகி திரும்ப பழைய மாதிரி வருவா. ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் வரையா?